Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ஆர்டர் 46 ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோட் ரெஃபரன்ஸ். ஒரு சப்ஆர்டினேட் கோர்ட்ல ட்ரையல் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு க்வெஸ்சன் ஆஃப் லா ரிலேட்டடா ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா அந்த கேஸை ஹைகோர்ட்க்கு ரெஃபர் பண்ணி ஹைகோர்ட்டோட ஒப்பீனியனை அவங்க கேட்கலாம். ஜுடிஷியல் ப்ரொசீடிங்கில் எந்த விதமான எரர் வந்துடக்கூடாது, யாருக்கும் இன்ஜஸ்டிஸ் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக சிவில் ப்ரொசீஜர் கோட் கீழே இந்த ப்ரொவிஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ஹைகோர்ட் கிட்ட ரெஃபரன்ஸ்க்கு யாருனால அப்ளை பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் ஒரு சப்ஆர்டினேட் கோர்ட் ஹைகோர்ட் கிட்ட ரெஃபரன்ஸ்க்காக ரெக்விசிஷன் லெட்டரை சப்மிட் பண்ணலாம், இல்லாட்டி அந்த கேஸோட பார்ட்டிஸே ஹைகோர்ட் கிட்ட ரெஃபரன்ஸ்க்காக அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாம். ரெஃபரன்ஸ்க்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்ன கண்டிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூட் பெண்டிங்காக இருக்கணும், அந்த சூட் நான் அப்பீலபிளாக இருக்கணும், சப்ஆர்டினேட் கோர்ட்னால் மட்டும்தான் ஹைகோர்ட் கிட்ட ரெஃபரன்ஸ்க்காக அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண முடியும், அண்ட் ரெஃபரன்ஸ் ஃபைல் பண்ணது க்வெஸ்சன் ஆஃப் லா ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டவுட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாச்சும் ஒரு ஆக்ட் ஒரு கேஸ்க்கு அப்ளை ஆகுமா ஆகாதா, ஒரு ஆர்டினன்ஸ் கேஸ்க்கு அப்ளை ஆகுமா ஆகாதா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய க்வெஸ்சன் ஆஃப் லாக்கு மட்டும்தான் ரெஃபரன்ஸ் கேட்க முடியும். சப்ஆர்டினேட் கோர்ட் ரெஃபரன்ஸ்க்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் எப்படி இருக்கும்னா, கன்சல்டேட்டிவ் நேச்சராக இருக்கும். அதாவது ஹைகோர்ட் அவங்களோட ஒப்பீனியனை தான் லோவர் கோர்ட்க்கு சொல்ல முடியும். சப்ஆர்டினேட் கோர்ட் கேட்குற க்வெஸ்சனுக்கு ஹைகோர்ட் கம்பல்சரியாக ஆன்சர் பண்ணணுன்ற நெசசிட்டி கிடையாது. ஹைகோர்ட் வேணும்னா அவங்க கேட்கக்கூடிய க்வெஸ்சனுக்கு ஒப்பீனியன் சென்ட் பண்ணலாம், இல்லாட்டி அந்த அப்ளிகேஷனை குவாஷ் கூட பண்ணலாம். ரெஃபரன்ஸ் சென்ட் பண்ணோம்னா அதுக்கு காஸ்ட் அப்ளை ஆகும். என்ன காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூட்டோட காஸ்ட் எவ்வளவோ அதே தான் ரெஃபரன்ஸ்க்கும் அப்ளை ஆகும். ரெஃபரன்ஸ் ரிலேட்டடாக ஹைகோர்ட்டோட பவர் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த கேஸை அமெண்ட்மெண்ட்காக ரிட்டர்ன் பண்ணலாம், கொடுத்த ஆர்டரை கேன்சல் பண்ணலாம், ஆல்டர் பண்ணலாம், இல்லாட்டி செட் அசைடும் கூட பண்ணலாம்.